அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான லட்டு. வாங்க இந்த ஹெல்த்தி லட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். இப்போ நெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் வந்து நான் ஒரு 20 கிராம் உடைச்ச பாதாம் எடுத்திருக்கேன். அதே நெக்ஸ்ட்டு 20 கிராம் பிஸ்தா பருப்பு எடுத்திருக்கேன். பிஸ்தாவையும் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 20 கிராம் முந்திரி எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பையும் நான் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 20 கிராம் வால்நட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஃப்ளேம் வந்து சிம்லேயே இருக்கட்டுங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப அதிக நேரம் ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம சேர்த்த நட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கிறிஸ்பியானாவே போதும், நம்ம எடுத்துடலாம். ஸோ ஃப்ளேம் வந்து சிம்லே வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா கருகிரும், அதனால தான். இந்த லட்டு செய்கிறதுக்கு வந்து நமக்கு அதிக அளவு நெய் தேவைப்படாதுங்க. ஸோ ஒரு ஸ்பூன் நெய்யே போதுமானது. சேர்த்துருக்க நட்ஸில் எல்லாத்துலேயுமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் இன்றைக்கி இதில் 4 விதமான நட்ஸு சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது நட்ஸு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது நட்ஸு தேவைனாலும் இது கூடயே சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். நீங்கள் இதில் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம தனித்தனியாக கொடுத்தா குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த நட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு லட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குற பட்சத்தில் குழந்தைங்க அதை ஹாப்பியாக சாப்பிட்ருவாங்க, ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. இப்போ முந்திரி பருப்போட கலர்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆகும்னு அவசியம் இல்லை, லைட்டாக ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, 2 நிமிஷம் போதும். பாருங்கள், இதே மாதிரி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 10 கிராம் உலர் திராட்சை எடுத்திருக்கேங்க. நான் இன்றைக்கி பிளாக் உலர் திராட்சை எடுத்திருக்கேன். ப்ரௌன் கலர்லேயும் இருக்குது, பிளாக் கலர்லையும் இருக்குது. ஸோ 2 விதமான உலர் திராட்சை இருக்குது. உங்களுக்கு விருப்பமான உலர் திராட்சையை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் ப்ரௌன் கலரை விட பிளாக்கில் வந்து அதிக அளவு சத்துக்கள் இருக்குங்க. சேர்த்துட்டு அந்த நெய்லேயே வதங்கினா போதுங்க. எக்ஸ்ட்ரா நெய் நீங்கள் ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ வந்து ஃப்ளேம் வந்து சிம்லேயே இருக்கட்டும். இந்த உலர் திராட்சையோட அளவு பார்த்திங்கன்னா 10 கிராம் இருக்குங்க. பாருங்கள், இப்போ உலர் திராட்சை எல்லாம் அளவில் நல்லா பெருசாயிடுச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம ஏற்கனவே பாதாம் பிஸ்தாலாம் எதில் கொட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நான் 200 கிராம் டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. நான் பிளாக் டேட்ஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எடுக்கிற டேட்ஸ் வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு சாஃப்டான கொழகொழப்பு தன்மையுள்ள டேட்ஸாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த லட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த டேட்ஸோட சீட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த நெய்யில் ஆட் பண்ணிடலாங்க. இதோட அளவு பார்த்திங்கன்னா 200 கிராம் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுதான் அத்திப்பழம். இந்த அத்திப்பழத்தை வந்து இப்படியே சேர்த்தோம்னா நமக்கு மிக்சியில் அரைப்படாது. ஸோ அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இதை கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 50 கிராம் இருக்கும். ஸோ இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. டேட்ஸ் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். அத்திப்பழம் வந்து 50 கிராம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அத்திப்பழம் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டோட்டலாக 250 கிராமாக வந்து டேட்ஸ் எடுத்துக்கலாம். ஃப்ளேம் வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கோங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நெய்யில் வதக்கினோம்னா டேட்ஸ் வந்து இன்னும் நல்லா சாஃப்ட் ஆயிரும். ஸோ அதனால் நமக்கு மிக்சியில் அரைக்கிறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். அதனால தான் அத்திப்பழத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு தாங்க சேர்க்கணும், இல்லாட்டி மிக்சியில் அரைப்படவே அரைப்படாது. நம்பர்ஸில் பார்த்திங்கன்னா டேட்ஸ் வந்து 20 டேட்ஸ் எடுத்திருக்கேன். அவ்வளோதான் போதுங்க. இப்போ இதை வந்து வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணணும், அதனால் வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு நான் இது கூடயே 1 ஸ்பூன் வெள்ளரி விதை சேர்க்குறேங்க. இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு கிடைச்சா சேர்த்துக்கோங்க, ரொம்ப சத்துக்கள் நிறைந்தது. ஸோ வெள்ளரி விதைகளை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஒரு நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணால் போதும். உங்களுக்கு பூசணி, அதாவது எல்லோ பூசணி விதைகள் கிடைச்சாலும் நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். எல்லோ பூசணி விதைகள்லையும் நிறைய சத்துக்கள் இருக்குது, நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு வந்து எல்லோ பூசணி விதை கிடைக்கல, அதனால் நான் சேர்க்கல. உங்களுக்கு கிடைச்சா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது நம்ம பாதாம்லாம் கொட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதே பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் கசகசா சேர்க்குறீங்க. கசகசாவையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, 1 நிமிஷத்துக்கு ரோஸ்ட் பண்ணால் போதும். அவ்வளோதான். இதையும் நம்ம அதே பாதாம்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதே பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. பாருங்கள், மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. நம்ம மிக்ஸையும் அத்திப்பழத்தையும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு விட்டு விட்டு பல்ஸ் கொடுங்க. ஒரே தான் பல்ஸ் கொடுக்காதீங்க. விட்டு விட்டு பல்ஸ் கொடுத்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்.
பாருங்க நான் மிக்ஸில அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துட்டேன் விட்டு விட்டு ஒரு மூணு பல்ஸ் கொடுத்து அரைச்சிட்டு வந்திருக்கேங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு இப்போ இந்த டேட்ஸ் அத்திப்பழ பேஸ்ட் வந்து நாம இந்த நட்ஸ் கூட சேர்த்துடலாங்க நாம ஏற்கனவே நெய்ல வதக்கி செஞ்சிருக்கிறதுனால மிக்ஸி ஜார்ல அவ்வளவா ஒட்டாதுங்க இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்க இது கூடவே நான் அரை ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்க்கறேன் நல்ல फ्लेவர் இருக்குங்க அதுக்காண்டி தான் சேர்க்கறேன் உங்களுக்கு ஏலக்காயோட மணம் பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிருங்க பாருங்க இப்போ நல்லா mix பண்ணியாச்சு அந்த டேட்ஸ் பேஸ்ட் கூட nuts எல்லாம் நல்லா சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா mix பண்ணியாச்சு இப்போ ரெண்டு கையிலயும் கொஞ்சமா நெய் கிரீஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கொஞ்சமா எடுத்து நல்லா இப்படி உருண்டைகளா உருட்டிக்கோங்க பாருங்க அழகா ரொட்டேட் ஆயிரும் பாருங்க அழகான ஒரு ரவுண்ட் ஷேப்ல கிடைச்சிடுச்சு இதே மாதிரி நீங்க எல்லா மாவையும் உருண்டைகளா உருட்டிக்கலாங்க நீங்க இந்த மாதிரி பால்சாவும் உருட்டிக்கலாம் அப்படி இல்லனா இந்த மாதிரி கொழுக்கட்டை அச்சிருந்தாலும் அதல நல்ல நெய் கிரீஸ் பண்ணிட்டு இப்படி பிரஸ் பண்ணியும் எடுத்துக்கலாங்க அது நல்ல ஷேப் வரும் பாருங்க இப்படி ஒரு நல்ல ஷேப் வரும் இப்படியும் நீங்க செஞ்சுக்கலாம் உங்க விருப்பம்தான் பாருங்க फ्रेंड्स ஃபைனலா நம்மளோட ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு ரெடி ஆயிச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் பாருங்க இதல ডেইলি ஒரு லட்டு சாப்பிட்டாவே போடுங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவாங்க குழந்தைங்க இது பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை யார் வேணாலும் சாப்பிடலாங்க டயட்ல இருக்கிறவங்க எல்லாம் இதல ஒரு லட்டு எடுத்துட்டாவே போடுங்க ஏன்னா நம்ம இதல அந்த அளவுக்கு நட்ஸ் எல்லாம் சேர்த்திருக்கோம் சோ ரொம்ப ரொம்ப ஹெல்தியான லட்டு குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல இதல வந்து ஒரு லட்டு வச்சு கொடுத்தாவே போடுங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவாங்க சோ இது எனர்ஜி பால்ஸ்னே நாம சொல்லலாம் சோ அந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைஞ்ச லட்டு இது சோ இந்த வட்டம் தீபாவளிக்கு நீங்க இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு செஞ்சு அசத்துங்க இந்த லட்டு வந்து நீங்க ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கனா 10 நாள் ஆனாலும் கெடாதுங்க அப்படியே இருக்கும் ஃபிரிட்ஜ்ல வச்சீங்கனா 20 நாள் ஆனாலும் கெடாது அப்படியே இருக்கும் பட் 10 டேஸ் கொன்ஸ் நீங்க ஃப்ரெஷா செய்யற மாதிரி பாத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தியான லட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி மறந்துடாதீங்க அப்பதான் ডেইলি அப்டேட் பண்ற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும் थैंक यू थैंक्स फॉर वाचिंग